Three vectors, A vector, B vector and C vector are such that modulus of A vector is equal to 1, modulus of B vector is equal to 2, modulus of C vector is equal to 4 and A plus B plus C vector is equal to 0 vector. Then the value of 4A vector dot B vector plus 3B vector dot C vector plus 3C vector dot A vector is equal to how much? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதில் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 27, மைனஸ் 68, மைனஸ் 26, மைனஸ் 34. இந்த ப்ராப்ளம்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்கான ஒரு விஷயம் பார்த்துடலாம். ஏ விக்டார் டாட் பி விக்டார் எப்படி எழுதலாம்னா, மாடுலஸ் ஆஃப் ஏ விக்டார், மாடுலஸ் ஆஃப் பி விக்டார், காஸ்டிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். அதே போல் மாடுலஸ் ஆஃப் ஏ விக்டார் ப்ளஸ் பி விக்டார் த ஹோல் ஸ்கொயர், இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா மாடுலஸ் ஆஃப் ஏ விக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஏ விக்டார் டாட் பி விக்டார் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இங்கே வெக்டார் வரும். ஸோ இப்போ நான் இந்த வேல்யூ அப்படி எழுதிக்கிறேன், 4 ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ப்ளஸ் 3 பி வெக்டார் டாட் சி வெக்டார் ப்ளஸ் 3 சி வெக்டார் டாட் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இந்த வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதாவது ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது ஏ வெக்டார் சி வெக்டார் இங்கே இருக்கட்டும், ஏ வெக்டார் பி வெக்டார் அந்த சைட் கொண்டு போய்கிட்டா சி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ மைனஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். தெர்ஃபோர் சி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு மைனஸை காமனாக வெளியில் எடுத்துடுறேன். ஸோ இப்போ சி வெக்டாருக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம் அப்படின்னா மைனஸ் ஆஃப் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் போடலாம். இதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன், இந்த இடத்துலையும் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 4 ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ப்ளஸ் 3 பி வெக்டார் டாட் சி வெக்டாருக்கு பதிலாக மைனஸ் ஆஃப் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் வந்துடும். இந்த மைனஸ் வந்து இந்த ப்ளஸ்ஸை வந்து மைனஸ் ஆகிடும். அதே போல் ப்ளஸ் 3 சி வெக்டாருக்கு பதிலாக மைனஸ் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் போடுறேன். அப்போ ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார், இங்கே உள்ள மைனஸ் வந்து இந்த ப்ளஸ்ஸை வந்து மைனஸ் ஆக்கிடும். ஸோ ஏ வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ள வெக்டார் இங்கே வந்துருச்சு, ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இதுதான் நம்ம எவ்வளோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே சி எங்கே இருக்கோ அதுக்கு பதிலாக என்ன போட்டிருக்கோம், ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாம், இதை மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ 4 ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் மைனஸ் இதோட இதை மல்டிப்ளை பண்ணலாம், 3 பி வெக்டாரோட ஏ வெக்டார் மல்டிப்ளை பண்ணால் 3 பி வெக்டார் டாட் ஏ வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். மறுபடியும் இதோட இதை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 3 பி வெக்டார் டாட் பி வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ மறுபடியும் இந்த மைனஸ் 3யோட ஏ வெக்டாரையும் இதையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 3யும் ஏ இது எல்லாமே சேர்ந்துடும். அப்போ என்ன ஆகிடும்னா மைனஸ் 3 ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அதே போல் மைனஸ் 3 பியோட மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் 3 பி வெக்டார் டாட் ஏ வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இது வந்து இதுக்கு அடுத்த ஸ்டெப். ஸோ இதில் என்ன செஞ்சுருக்கோம், இந்த 3 பியை உள்ளார கொண்டு போயிருக்கோம், இங்கே வந்து 3 ஏவை உள்ளார கொண்டு போயிருக்கோம், அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டாரும் பி வெக்டார் டாட் ஏ வெக்டார் எல்லாம் ஒன்று தான். ஸோ இப்போ இது இந்த டேர்ம் இந்த டேர்ம் இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து ப்ளஸ் 4 ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இங்கே இருக்குது, இங்கே மைனஸ் 3 பி வெக்டார் ஏ வெக்டாரும் இங்கே ஒரு மைனஸ் 3 பி வெக்டார் ஏ வெக்டார் இருக்குது. ஸோ இது ரெண்டும் சேர்ந்தால் மைனஸ் 6 பி வெக்டார் ஏ வெக்டார், அதில் 4 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா மீதி மைனஸ் 2 இருக்கும். ஸோ மைனஸ் 2 ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் 3 பி வெக்டார் டாட் பி வெக்டார் மைனஸ் 3 ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இப்போ இது இந்த ஈக்குவேஷனை நம்ம மறுபடியும் என்ன செய்யலாம், ஸ்கொயர் பண்ணி மாடுலஸ் எடுத்து ஸ்கொயர் பண்ணலாம். ஸோ அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா, ஏன்னா இங்கே எனக்கு வந்து பி வெக்டாரோட மாடுலஸ் ஆஃப் பி வெக்டாரோட வேல்யூ தெரியும், ஏ வெக்டாரோட வேல்யூ தெரியும், சி வெக்டார் தெரியும், ஆனால் ஏ வெக்டார் டாட் பி வெக்டாரோட வேல்யூ எனக்கு தெரியாது. அது கண்டுபிடிக்கிறதுக்காக நான் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை வந்து நான் ஸ்கொயர் பண்ணி மாடுலஸ் எடுத்து ஸ்கொயர் பண்ண போகிறேன். ஸோ அப்போ சிக்கு வந்து மாடுலஸ் எடுத்து ஸ்கொயர் பண்ணுறேன், அதே போல் இதுக்கு மாடுலஸ் எடுத்தால் மைனஸ் சைன் போயிடும், அப்போ ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அப்போ மாடுலஸ் ஆஃப் சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர். ஸோ இந்த ஈக்குவேஷன் நான் சொல்லி காமிச்சேன் இல்லையா, அதாவது மாடுலஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் என்ன ஃபார்முலா, மாடுலஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் த ஹோல் ஸ்கொயர். ஸோ அந்த ஃபார்முலா பிரகாரம் எக்ஸ்பேண்ட் ஆகும், 2 ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் பி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இப்போ மாடுலஸ் ஆஃப் சி வந்து நமக்கு தெரியும் 4, அப்போ 4 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ வந்து மாடுலஸ் ஆஃப் ஏ வந்து 1, ஸோ 1 ஸ்கொயர்
plus 2 a dot b plus b oda modulus vandu 2 so 2 square appdi solittu vandrom so idellathay inda side kondu vaanga kondu vandinga 4 square panna 16 1 inda side vanda minus 1 2 இந்த ஸ்கொயர் பண்ணால் 4 இந்த சைடு போனால் மைனஸ் 4 ஆகிடும் ஸோ இஸ் ஈக்குவல் டு இங்கே இது ரெண்டும் இந்த சைடு வந்துருச்சு அப்போ மீதி உள்ளது 2 ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இதுதான் வந்து இந்த சைடு இருக்கிறது ஸோ அப்போ 16ல மைனஸ் 1 மைனஸ் 4 சேர்ந்தால் மைனஸ் 5 ஆகிடும் 16ல மைனஸ் 5 போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 11 வரும் இஸ் ஈக்குவல் டு 2 ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஸோ அப்போ 2 ஏ வெக்டார் டாட் பி வெக்டாருக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம் அப்படின்னா 11 சப்ஸ்டியூட் பண்ணலாம் அதுதான் வந்து நான் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் ஸோ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் அப்படி இருக்குது 2 a வெக்டார் டாட் பி வெக்டாருக்கு பதிலாக நான் 11 போட்டேன் மைனஸ் 3 இருக்குது பி வெக்டார் டாட் பி வெக்டார் நம்ம வந்து இது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா என்ன வரும் அப்படின்னா இப்போ வந்து ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் காஸ்டிட்டான்னு வரும் இதே வந்து ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார் நம்ம எடுத்தோம் அப்படின்னா எப்படி வரும்னா அதாவது ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார் எடுத்தோம் அப்படின்னா வந்து மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் காஸ்டிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் இப்போ இந்த டீட்டாவோட வேல்யூ வந்து 0 ஆகிடும் ஏன் அப்படின்னா ரெண்டுமே ஏ வெக்டார் தான் அப்போ ரெண்டு ஏ வெக்டார் கிடையில ஆங்கிளே இருக்காது இல்லையா சேம் ஏ வெக்டார் இது ஒரு ஏ வெக்டார்னா இதுவும் ஒரு ஏ வெக்டார் ரெண்டு வெக்டார் கிடையில ஆங்கிளே இருக்காது அப்போ டீட்டா வந்து 0 ஆகிடும் காஸ் ஜீரோவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடும்னா காஸ் ஜீரோட வேல்யூ வந்து 1 ஆகிடும் ஸோ அப்போ இந்த டேர்ம் அப்படியே 1 ஆகிடும் அப்போ இ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டாரும் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மட்டும்தான் இருக்கும் அதே போல் பி வெக்டார் டாட் பி வெக்டாருக்கு நம்ம எடுத்தோம்னா மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் காஸ்டிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் காஸ்டிட்டாவோட வேல்யூ வந்து 1 ஆகிடும் அதே போல் மைனஸ் 3 ஏ வெக்டாருக்கும் ஏ வெக்டாருக்கும் டாட் ப்ராடக்ட் எடுத்தோம்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் காஸ் ஜீரோன்னு வரும் காஸ் ஜீரோ வந்து 1 ஆகிடும் அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணலை ஸோ அடுத்தது மைனஸ் 11 மைனஸ் 3 இன்ட்டு பி வெக்டாரோட மதிப்பு வந்து 2 மாடுலஸ் ஆஃப் பி வெக்டாரோட மதிப்பு வந்து 2 மைனஸ் 3 ஏ வெக்டாரோட மாடுலஸ் வந்து 1னு சொல்லி கொடுத்துருக்காங்க 1 அப்போ இங்கே 1 வந்துடும் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 11 மைனஸ் 2 இன்ட்டு 2 4 4 இன்ட்டு 3 12 மைனஸ் 3 டு 1 இன்ட்டு 1 3 இஸ் ஈக்குவல் டு இது எல்லாத்தையும் ஒன்றும் சேர்த்தோம் அப்படின்னா மைனஸ் 26 வரும் ஸோ ஆப்ஷன் வந்து 3 தான் கரெக்ட்